ஹலோ எவ்ரி ஒன் டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷன் இன் பாலியட்டாமிக் மாலிக்குலுக்கு சில எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் இதுக்கு எப்படி நம்ம பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த மாலிகளுடைய ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ண தெரியணும் செகண்ட் பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷனுக்கான ஃபார்முலா தெரியணும் ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருக்கோம் கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ ஓகேங்களா அப்போ இங்கே ஒரு ஸ்டிக்மா பாண்ட் இங்கே ஒரு ஸ்டிக்மா பாண்ட் இங்கே ஒரு பை பாண்ட் இங்கே ஒரு பைபான் இந்த பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் டூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாரி மேம் நம்பர் ஆஃப் பை பாண்ட் டூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் அப்போ ஒன் ப்ளஸ் டூ பை டூ டிவைட் பண்ணோம்னா ஒன் கிடைக்கும் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோன்னா டூ கார்பன் டை ஆக்சைடோடைய ஆர்டர் டூ அடுத்தது சிஓ த்ரீ டூ மைனஸ் இங்கே பார்க்கும்போது த்ரீ ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிசன் எப்படி இருக்கே நெகட்டிவாக இருக்குது அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரையணும் சி த்ரீ ஆக்சிசனை ஃபஸ்ட்டு த்ரீ ஆக்சிசன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எத்தனை நெகட்டிவ் இருக்கோ அதை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ரிமைண்டிங் இருக்கக்கூடிய இதுக்கு டபுள் பாண்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணும்போது சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் இதுதான் சிஓ த்ரீ டூ மைனஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷனில் அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது அப்போ ஒன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் இங்கே ஒரு ஸ்டிக்மா பாண்ட் இங்கே ஒரு ஸ்டிக்மா பாண்ட் இங்கே ஒரு ஸ்டிக்மா பாண்ட் த்ரீ ஸ்டிக்மா பாண்ட் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீனா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா சிஓ த்ரீ டூ மைனஸ் உடைய பாண்ட் ஆர்டர் அடுத்த எக்ஸாம்பிள் பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு மாதிரியே தான் ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் போட்டுட்டு நாலு ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது த்ரீ ஆக்சிசனை நெகட்டிவ் ரெப்ரஸண்ட் பண்ணிட்டு ரிமைண்டிங் ஆக்சிசனுக்கு என்ன பண்ணணும்னா டபுள் பாண்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஃபார்முலாவில் ஸ்டிக்மா பாண்டையும் பை பாண்டையும் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபார்முலா பிரகாரம் ஒன் பிளஸ் பை பாண்ட் டிவைடட் பை ஸ்டிக்மா பாண்ட் பை பாண்ட் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு ஒன்று தான் இருக்குது டிவைடட் பை ஸ்டிக்மா பாண்ட் எவ்வளோனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்டிக்மா பாண்ட் இருக்குது ஸோ அப்போது ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்னால் பாயிண்ட் டூ ஃபைவ் ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குனா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்கும் பாண்ட் ஆர்டர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஓ த்ரீ ஓ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதுதான் ஓ ப்ளஸ் டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் ஸோ இதுக்கான பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷன் அப்ளைங் டு த ஃபார்முலா ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கப்போ ஒன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று டூ இது த்ரீ கிடையாது டூ நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூனா என்ன்த்தோன்னா பாயிண்ட் ஃபைவ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது எக்ஸி ஓ த்ரீ இங்கே எதுவுமே நெகட்டிவ் சார்ஜ் இல்லை பட் அதனுடைய ஆக்ஸ் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இது தான் விஎஸ்சிபிஆர் தேரி பிரகாரம் அப்போ எக்ஸி இங்கே நமக்கு எந்த நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்றதால ஆக்சிஜன் நம்ம எப்படியுமே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா டபுள் ஒன் ஓ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோன்னு எழுதிக்கலாம் லோன் பொறுத்த அளவுக்கு நமக்கு பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நம்ம பாண்டிங்கை மட்டும் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்போ லோன் பேர் நமக்கு கிடையாது அப்போ நம்ம பாண்டிங் மட்டும் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பாண்ட் ஸ்டிக்மா பாண்ட் பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பைபாண்ட் த்ரீ பை பாண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் த்ரீ ஸ்டிக்மா பாண்ட் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ பை த்ரீ டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒன் கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோன்னா டூ அப்போ இந்த எக்ஸி ஓ த்ரீயோட பாண்ட் ஆர்டர் எவ்வளோன்னா டூ அடுத்த எக்ஸாம்பிள் சிஎல் ஓஃபோர் மைனஸ் சிஎல் ஃபோர் ஆக்சிசனை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும் அண்டு சிங்கிள் மைனஸ் ரெப்ரசன்டர்ஸ் ஒரு ஆக்சிஜன் மட்டும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு மட்டும் நெகட்டிவ் சார்ஜ் போட்டுட்டு ரிமைண்டிங் ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணணும் டபுள் பாண்டு ஓப் போடணும் நெகட்டிவ் வரதுக்கு சிங்கிள் பாண்ட் போடணும் ரிமைண்டிங்கே டபுள் பாண்டு ஓவ் போடணும் இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணியாச்சு அடுத்து நம்ம அதுக்கான பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணணும் ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பண்ணு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்போ த்ரீ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பண்ட் எவ்வளோனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஒன் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் எவ்வளோனா பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடைக்கும் ரொம்ப ஈஸி மெத்தோடு தான் இது அடுத்த எக்ஸாம்பிள் எஸ் ஃபோ ஃபோர் டூ மைனஸ் அதே மாதிரியே தான் சல்ஃபர் ஃபோர் சைட்ஸ்க்கும் ஃபோர் ஆக்சிஜனை போட்டுக்கணும் அண்ட் எத்தனை ஆக்சிஜன் நெகட்டிவ்ல இருக்குன்னா டூ ஆக்ஸிஜன் நெகட்டிவில் இருக்குது அப்புறம் ரெண்டு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் ரிமைண்டிங் ஆக்சிஜனுக்கு டபுள் ஓ ஸோ அப்ளைங் த ஃபார்முலா ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இங்கே ஒரு பை பாண்ட் இங்கே ஒரு பை பாண்ட் டூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்டிக்மா பாண்ட் ஸோ இதை மறுபடி டிவைட் பண்ணோன்னா ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் ஒன் பை டூன்னு கிடைக்கும் ஒன் பிளஸ் ஒன் பை டூனை நடத்தினா பாயிண்ட் ஃபைவ் ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாண்ட் ஆர்டர் கிடைக்கும் அடுத்த எக்ஸாம்பிள் எம்என் ஓ ஃபோர் மைனஸ் எம்என் ஒரு ஆக்சிஜன் தான் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ரிமைண்டிங் த்ரீ ஆக்சிஜனுக்கு நம்ம டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கணும் ஸோ ஒரே ஒரு நெகட்டிவ் ரெப்ரஸன்டேஜ் சிங்கிள் லைன் போட்டு நம்ம ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணிக்கணும் ஒரு மைனஸ் போட்டுக்கணும் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பான் ஒன் டூ த்ரீ த்ரீ பை ஒன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மோ பான் ஒன் டூ த்ரீ ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஒன் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடைக்கும் அடுத்த எக்ஸாம்பிள் சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் சிஆர் ரெண்டு ஆக்சிசனுக்கு டபுள் பாண்ட் ஓ ரெண்டு ஆக்சிசன் எப்படி இருக்கே நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கு அப்போ அதுக்கு சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பால் போட்டு ஓ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபார்ம்ல அப்ளை பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இங்கே டபுள் பாண்டில் ஒன்று இந்த டபுள் பாண்டில் ஒன்று அப்போ டூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டிக்மா பாண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ டூ பை ஃபோர் ஸோ டிவைட் பண்ணோன்னா ஒன் டூ ஸார் டூ 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 சார் ஃபோர் ஒன் பை டூன்னு கிடைக்கும் அப்போ ஒன் பிளஸ் ஒன் பை டூனா பாயிண்ட் ஃபைவ் ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாண்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சின் பென்சின்க்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணணும் பண்ணலாம் ஈஸி தான் இப்போ அதே மாதிரி நம்ம ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணலாம் ஒன் பிளஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த டி லோக்லா இஸ் டே இந்த பை எலெக்ட்ரான் தான் பார்த்தீங்கன்னா பை பாண்ட் கேல்குலேஷன் எடுத்துக்கணும் அப்போ ஒன் டூ த்ரீ த்ரீ பை ஒன் டிவைடட் பை எத்தனை ஸ்டிக்மா பாண்ட் இருக்கும்னா சிக்ஸ் ஸ்டிக்மா பாண்ட்ஸ் இருக்கும் இப்போ த்ரீ பை சிக்ஸ் ஒன் த்ரீ சா த்ரீ டூ த்ரீ சா சிக்ஸ் அப்போ ஒன் பை டூன்னு கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூன்னா என்ன எடுத்தினா பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு டிவைட் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக கொடுப்பாங்க ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் அப்படின்னு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த மாதிரி வரா மாதிரியே தான் நமக்கு ஈஸியாக பாண்ட் அடட் கேல்குலேஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஏதாவது டவுட் கமெண்ட்டில் சொல்லுங்கள்